அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே எங்கள் கடையில் அடிக்கடி திஷ்டி விழுந்துக்கிட்டே இருக்குங்க எங்கள் கடையில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நிறையா பொருள் வாங்குறதில்லை எங்கள் கடையே கவனிக்கிறது இல்லை என்னை விட சின்ன கடை தான் பக்கத்தில் இருக்குது அவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் வராங்க எனக்கு ஏதாவது பரிகாரங்களை சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தரை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ அவர்களுக்கும் சேர்ந்து உங்களுக்கும் சேர்ந்து அந்த பரிகாரங்களை சொல்கிறேன் ஒரு வியாபாரம் செய்யும் இடம் என்றால் அந்த வியாபாரத்திற்கு ஒரு சக்தி இருக்கக்கூடிய இடம் அந்த சக்தி இருக்கக்கூடிய இடத்துல அந்த சக்தியை நீங்க அதிகப்படுத்தணும் அல்லது மெயின்டெனாவது பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த சக்தி டிராப் ஆயிடுச்சுன்னா அந்த சக்தி கம்மி அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் மாறும் சோ நம்ம உடம்புல சக்தி இருந்துச்சுன்னா நல்லா வேலை செய்வோம் சக்தி இல்லைன்னா என்ன சொல்லுவோம் என்னமோ ஏதோன்னு உட்காந்துக்குவோம் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கும் அதே மாதிரி தான் நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு வியாபார ஸ்தலத்துக்குமே அது பெரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலுக்கும் புண்ணிய ஸ்தலம் தான் சொல்லுவாங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடத்த சொல்லுவாங்க வியாபார ஸ்தலம் என்று சொல்வார்கள் ஒரு கோயிலுக்கு மறுபடி மறுபடியும் மக்கள் வரணும்னா அந்த கோயிலுக்கு மந்திரங்கள் மூலமாகவும் எந்திரங்கள் மூலமாகவும் யாகங்கள் பூஜைகள் மூலமாகவும் சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல சக்தியை அதிகரித்து கொண்டே இருந்தால்தான் அங்கு வரக்கூடிய மக்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அதன் மூலமாக கடைக்கு வருவாங்க நிறைய பொருளை வாங்குவாங்க தொடர்ந்து வருவதற்கான சூழல்களும் ஏற்படும் அப்படி வந்துட்டு போகும்போது ஏற்படக்கூடிய திஷ்டியையும் கட் பண்ணுறதுக்கான வழிமுறையை இப்போ நான் சொல்கிறேன் எப்போதுமே ஒரு வாடிக்கையாளர் ஒரு கடையை பார்க்கணும்னா அந்த கடை வந்து என்ன சேவையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெல்ல தெளிவாக தெரிய வேண்டும் நிறையா பேர் நேம் போர்டு அப்படிங்கிற பேருக்காக தன்னோட பேரையும் ஃபோட்டோவும் பெருசாக வச்சுக்குவாங்களே தவிர தனது சேவையை வைக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பியூட்டியாக ஒரு இமேஜை போட்டுட்டு பியூட்டி பார்லர்னு சிறுசாக வைக்கக்கூடாது மக்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா அது தனக்கு எப்படி கனெக்ட் ஆகுது தனக்கு எப்படி அது பயன்படும் அப்படிங்கிற பார்வையில் தான் மக்கள் அதை பார்ப்பாங்க ஸோ அப்படி ஒருத்தங்க உங்கள் கடையை பார்க்கணும் போது உங்கள் கடையோட சேவைகளை பியூட்டி பார்லரில் என்ன ஸ்பெஷலைஸ்டு நீங்கள் என்ன ஸ்பெஷலைஸ்டுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அதற்கப்பறம் கடைப்பேரை வச்சிங்கன்னா பார்த்த உடனே ஓ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஐப்ரோ எடுக்கணும்ல ஃபேஷியல் பண்ணணுமில்லை ஹேர்கட் பண்ணணும்ல கடுக்கன் குத்தணும்ல ஓ இது இவங்களுக்கு தராங்களா அப்புறம் கடைப்பேர் என்ன அதுக்கப்புறம் செல்ஃபோன் பேர் என்ன எந்த இடத்துல இருக்குது ஸோ நேம் போர்டு ஒரு சூச்சமும் இதை புரிஞ்சுக்கோங்க இந்த போர்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா எழுத்துக்கள் தெளிவாக இருக்கணும் ப்ளஸ் அந்த எழுத்துக்களோடு சேர்ந்த அனிமேஷனாக படங்கள் இருக்கணும் ஏன்னா மக்கள் எழுத்துக்களை விட உருவங்களை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க ஸோ அந்த சேவைகளை உருவங்களாக போட முயற்சி பண்ணுங்க அப்படி பார்க்கும்போது அவங்க ஈஸியாக இது எனக்கு தேவை இது எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்குவாங்க இது நாட் ஓன்லி ஃபார் பியூட்டி பிஸ்னஸ்க்கு மட்டுமல்ல நீங்கள் எந்த விதமான தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொமோஷனை அட்வர்டைஸ்மெண்ட்டை வையுங்க ஒன்று ரெண்டாவது கடைக்குள்ளே வரும் அவங்க வந்த உடனே ஒரு நல்ல சுவாசம் அவங்களுக்கு வரணும் சக்தி இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சிஜன் இருக்கணும் நல்ல காற்று வரணும் நீங்கள் நிறையா கடையில் கவனிச்சு பாருங்க தொடக்கத்தில் என்ட்ரில் என்ன பண்ணுவாங்க சில்லுன்னு காற்று கொடுப்பாங்க மக்கள் உள்ளே வந்தோடனே ஒரு ஏதோ ஒரு மனதில் ஒரு அற்புதமான தன்மையை அதை ஏற்படுத்தும் ஸோ அதே இடத்துல அந்த மாதிரி காற்று வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்க ப்ளஸ் நல்ல வாசனையை வர மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஈஸியாக தன் மைண்டை சேஞ்ச் பண்ணுறது வாசனை தான் அதுவும் தொழிலகத்தில் இரண்டு வாசனைகளை பயன்படுத்தினீங்கன்னா மக்கள் வசியமும் ஆவாங்க வரவங்க உங்கள்கிட்ட அதிகமான நேரத்தை செலவு செய்வாங்க அதற்கு மல்லிகைப்பூ வாசனையையும் லேவண்டர் பூ வாசனையைக்கான ஊதுபத்தியையோ ஸ்ப்ரேவையோ பயன்படுத்துங்க ஸோ உள்ளே உடனே அந்த வாசனைகள் அவங்கள அட்ராக்ட் பண்ணும் ப்ளஸ் ஸ்தலத்தில் கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது உங்கள் வாசலுக்கு பூ அலங்காரம் போடுங்க பூக்கு என்றைக்குமே வசீகரத்தன்மை அதிகம் திஷ்டியையும் நிறுத்திவிடும் ஸோ உங்களோட வாசல்ல பூ அலங்காரம் போடுங்க நான் மறுபடியும் சொல்றேன் நிறைய பேர் பூ அலங்காரத்துக்கு நான் ஐநூறு ரூபாய் செலவு செய்யணுமே அப்படிங்குவாங்க அது ஐநூறு ரூபாய் செலவை பார்க்காதீங்க அதன் மூலமா ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிற சிந்தனையில அதை பாருங்க வாரம் இரண்டு முறை மாயிலை தோரணம் போடுங்க மாயிலை வந்து மகாலட்சுமி வரவா கொடுத்தே தீரும் உங்களுக்கு மகாலட்சுமிங்கிற யாரு உங்க வாடிக்கையாளர் தான் ஸோ மாயிலையை பார்க்கும் போது அவங்களுக்கு மனதுல ஒரு அற்புத தன்மையை ஏற்படுத்தும் கடைக்குள்ளே வந்து அவங்க வரும்போது எப்பவுமே வரவேறுங்கள் மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது தான் பொருளை கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அதிகமாக விற்கிறீங்களோ விற்கலையோ தரம் இருக்குதோ இல்லை இதெல்லாம் அடுத்தது ஒவ்வொரு மனிதனுமே மற்ற மனிதனிடம் எதிர்பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் தான் மதிப்பையும் மரியாதையையும் யார் ஒருவர் தொடர்ந்து மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க வளர்த்துட்டே இருப்பாங்க மதிப்பையும் மரியாதையையும் யார் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் ஸோ அது வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி கடையில் இருக்கக்கூடிய ஓனராக இருந்தாலும் சரி தன்னை நோக்கி வருவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுங்கள் வரவர்களை வாய் திறந்து ஆனந்தமாக வரவேறுங்க என்ன வேணும்னு கேளுங்க அவர் வந்து சாதாரண ரப்பர் செருப்பு போட்டுட்டு லுங்கி கட்டிட்டு வராரு அப்படிங்கிறதுக்காக அரகுர மரியாதையும் அடுத்த ஒருத்தர் வந்து பட்டு வேட்டி பட்டு சாரையை விட்டு பிரேஸ்லெட் போட்டு வராரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஸ்பெஷல் மரியாதையெல்லாம் செய்யாதீங்க யாராக இருந்தாலும் மரியாதை ஒன்றாக இருக்கணும் அது ஆனந்த புன்னகையோட வரவேறுங்கள் வரவேற்று அவங்க தேவையை கேட்டு அதற்குரிய வழிமுறைகளை அவங்களுக்கு ஃபாலோ பண்ண வைங்க அதே மாதிரி ஒருத்தங்க கடையை விட்டு போகும்போது வாங்கினாலும் சரி வாங்காட்டும் சரி மீண்டும் மீண்டும் வாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்யணும் தான் அவங்க வந்து இப்போ வாங்காட்டியும் மறுபடியும் வந்து வாங்குவாங்க இன்னும் வாய்ப்பு இருந்தால் போகும்போது உங்கள் கடையில் இருக்கக்கூடிய பணங்கற்கண்டு கொடுங்க வியாபார ஸ்தலத்தில் வர வாடிக்கையாளர் இனிப்பு சாப்பிட்டே வெளியே போனாங்கன்னா அந்த வியாபார ஸ்தலத்தில் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் அதிகரிக்கும் வியாபாரத்திற்கான வசியத்தை ஏற்படுத்திவிடும் அதற்கப்பறம் வந்து தொடர்ந்து லேவண்டர் ஊதுபத்தி உங்கள் கடையில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு மந்திர ஜபமோ அல்லது புல்லாங்குழல் இசையோ இசைக்கிற மாதிரி கடையில் வையுங்க இந்த இசை தொடர்ந்து ஒரு இடத்துல இசைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான மூடாக இருக்கும் கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழல் வச்சுருக்கிறாருல அந்த புல்லாங்கலோட சைக்காலஜிக்கல் விஷயம் என்னென்னா சந்தோஷம் அப்படிங்கிறது புல்லாங்குழல் இசை கேட்டாவே கிடைக்கும் ஸோ சந்தோஷத்தின் மறு உருவம்தான் கொண்டாட்டத்தின் மறு உருவம் தான் கிருஷ்ணா ஸோ அந்த புல்லாங்குழல் இசையை உங்கள் இடத்துல பரவ விடுறதுக்கு வாய்ப்பை பாருங்கள் இந்த புல்லாங்குழல் இசை பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையும் இருக்குது இந்த புல்லாங்குழல் இசையை வியாபார ஸ்தலத்தில் பயன்படுத்துவதற்கு நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர் ஒரு புல்லாங்குழல் இசை சீடியையும் வெளிப்படுத்தியிருக்கு அந்த சீடி வேணுனாலும் நீங்கள் கீழ்கண்ட தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் கடையில் அதை பிளே பண்ணி விடுறது ஒரு பெரிய வசியத்தை கொடுக்கும் ஸோ இந்த எளிய வழிமுறையை உங்கள் வியாபார ஸ்தலத்துக்கு பயன்படுத்துங்க நாளை மீண்டும் பல ரகசியங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நல்லதே நினையுங்கள் நல்லது நடந்தே தீரும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்